ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவேதா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் எள்ளி இட்லி பொடி எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எள்ளில் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் இதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கால்சியம் அயர்ன் அப்புறம் ஒமேகா த்ரீ இருக்கனால இது நம்ம ஹேரையும் ஸ்கின்னையும் நல்ல க்ளோவாகவும் ஹெல்த்தாகவும் பார்த்துக்கிடுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம் அப்புறம் அரை கப் அளவு வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு வத்தல் எடுத்திருக்கேன் வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் தூள் உப்பு பயன்படுத்த மாட்டேன் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த முழு உளுந்தை எடுத்து வறுத்துக்கலாம் கருப்பு உளுந்து எதுக்கு எடுத்துக்கேனா இந்த தோளில் தான் வந்து அதிகமாக ஃபைபர் இருக்குது இது ரொம்ப நல்லது அதனால் வந்து தோளோடு எடுத்துட்டேன் கருப்பு உளுந்து இல்லாதவங்க நார்மல் உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லையும் போட்டு வறுத்துக்கிட போகிறோம் இது நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட போகிறோம் இப்போ எள் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேமை எப்பயுமே நார்மல்லே வச்சுருங்க ஹை ஃப்ளேம் வந்து வைக்காதீங்க இப்போ வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்குன்றவங்க கூட கொஞ்சம் கருவேப்பிலை கூட எடுத்துக்கலாம் இதில் உள்ள நீர் சேத்து போகிற அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம் நான் பெருங்காயத்தையும் கல்லூப்பையும் வந்து இந்த பேன்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு இருந்துட்டு எடுக்க போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட ஹீட்டில் தான் வந்து நான் வறுத்து எடுக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிட போகிறோம் எல்லை தனியாக கூட போட்டு அரைச்சிட்டு மற்ற பொருளோடு சேர்த்து கலந்துக்கிடலாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்மளோட எள்ளி இட்லி பொடி தயாராயிருச்சு இதை சாதத்தோட கலந்தும் நம்ம சாப்பிடலாம்